கோவை மாநகராட்சியின் மேயர் பதவியை கல்பனா ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அடுத்த மேயர் தாங்கள்தான் என்று கவுன்சிலர்கள் மீனா லோகு, லட்சுமி இளஞ்செல்வி, சாந்தி முருகன் ஆகியோர் எதிர்பார்ப்பில் காய்களை நகர்த்தி வந்தனர். காலப்பட்டியில் நடந்த அமைச்சர்கள் கே என் நேரு, முத்துச்சாமி தலைமையிலான கூட்டத்தில் 29வது வார்டு கவுன்சிலரான ரங்கநாயகி பெயர் புதிய மேயர் என்று அறிவிக்கப்பட்ட போது அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அப்போது மீனா லோகு கண்ணீர் விட்டு அழுதபடியே அங்கிருந்து புறப்பட்டார். மாநகராட்சி மேயர் தேர்தலுக்கு முன்னதாக தனியார் பள்ளிக்கூடத்தில் அமைச்சர்கள் கே என் நேரு, முத்துச்சாமி தலைமையில் கவுன்சிலர்கள் பங்கேற்ற சிறப்பு கூட்டத்தில் கவுன்சிலர் சாந்தி முருகன் எழுந்து ஆதங்கத்தை கொட்டினார். இதையடுத்து புலம்பி அழுதபடியே வெளியில் வந்த சாந்தி முருகனை சக பெண் கவுன்சிலர்களும் அவரது கணவரும் தோளில் தட்டி சமாதானப்படுத்தினர். அவரிடம் செய்தியாளர்கள் பேட்டி எடுக்க முற்பட்ட போது அமைச்சர்கள் இருக்கிறார்கள், பேச வேண்டாம் என்று விடாமல் அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து மறைமுக தேர்தலில் கோவை மேயராக ரங்கநாயகி தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து செங்கோல் வழங்கி மேயர் நாற்காலியில் அமைச்சர்கள் அமர வைத்தனர். அப்போது திமுக கவுன்சிலர்கள் வேறு வழியின்றி சோகம் தோய்ந்த முகத்துடனே சென்று கோவையின் 2வது பெண் மேயரான ரங்கநாயகிக்கு சால்வை அணிவித்து வாழ்த்தினர். பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசராஜ்.